சம்பந்தமே இல்லாம அவங்க மச்சான் கூப்பிட்டு இருக்க அடிச்சாங்கல்ல அடிச்சாங்கல்ல எதுக்கு அடிச்சாங்க சொல்லுங்க எதுக்கு அடிச்சாங்க சொல்லுங்க அது பதில் சொல்லுங்க அதுக்கு ஏன் அடிச்சாங்க சொல்லுங்க எதுக்கு அடிச்சாங்க இந்த ஜாதி பிரச்சனை தூண்டி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா இந்த டிஷர்ட் போட்டு இது பண்ணி விடுறது இல்லையா அவங்கள பிடிச்சி உள்ளதுக்கு போட்டா அந்த பிரச்சனை நடக்காது நீங்க குற்றவாளி மன்றவங்களை வந்து நியாயம் பாதுகாக்கிறீங்கன்னா அது என்ன பத்திரிகை தர்மம் கேட்கிறேன் நான் நீங்க சொல்றீங்களே குற்றவாளிகள் சார்பா நின்று பேசுறீங்களே அதுதான் கேக்குறேன் உங்ககிட்ட உங்க பத்திரிகையோட எடிட்டோரியல் பாலிசி என்ன டிஷர்ட் போடுற உள்ள பிரச்சனை இல்ல சாதியை தூண்டுறவங்க என்ன சொல்லி கேட்டோம் நாங்க நீங்களும் பாக்கல நாங்களும் பாக்கல பயப்படலங்க நீங்க கேட்டு தொலை முடிச்சுக்கலாம் விடுங்க முடிச்சுக்கலாம் விடுங்க இல்ல நீங்க கேள்வி உங்களோட நோக்கமே வந்து இந்த பிரஸ் மீட்டை திசை திருப்பணும்ன்றதா உங்களோட நோக்கமே பறிந்து பேசுறீங்க பறிந்து பேசுறீங்க பறிந்து பேசுறீங்க வாதாடுறீங்க விக்ரம் வந்து அவர் வந்து வேற ஒரு கிராமம் புரசப்பட்ட கிராமம் புரசப்பட்ட கிராமத்துல இருந்து இல்லை இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொல்லும்போது அந்த புரசப்பட்ட கிராமத்துல இருந்து ரெண்டு இளைஞர்கள் இந்த மூங்கில்பட்டு மூங்கில்துறைப்பட்டு கிராமத்துக்கு வந்து டாஸ்மாக் கடையில் வந்து பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த நேரம் இவங்க ரெண்டு இளைஞர்கள் அடி வாங்கின இளைஞர்கள் வந்து அங்கே அடி வாங்கின இளைஞர்கள் வந்து நேற்றுக்கு நம்மளை அடித்த இந்த 15 பேரில் இவங்களும் ரெண்டு பேர் அப்படின்னு அடையாளம் காங்குறாங்க தவறாக அடையாளம் காங்குறாங்க ரெண்டு பேர் யார் விக்ரம் இதுக்கு அடிக்கிறார் ஸ்ரீகாந்த் இல்லை இல்லை சார் அங்கே வந்து ஜீவா ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும் தான் வந்து அவங்க வந்து டாஸ்மாக் கடைக்கு போகும்போது முதல் நாள் தங்களை தாக்கியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா முதல் நாள் அங்க தாக்குதல் நடக்கும்போது கொஞ்சம் பேர் இல்லை 15-20 பேர் இருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் தன்னை தாக்கியதாக அவங்க வந்து நினச்சிட்டு அவங்க வந்து நேற்று நான் உன் ஊருக்கு வந்தனே வரும்போது நீ என்னை அடிச்சில இப்போ நான் இந்த ஊரில் இருக்கிறேன் ஏன் ஊர் இது நீ வந்திருக்கிற இப்போ எங்கள் ஊரில் அடி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த பசங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை நான் இல்லை வேறு இளைஞர்கள் தான் அடித்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நீங்கள் தான் நான் அடிச்சிங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்குமான வாய் தகராறாக மாறி அது வந்து அடிதடியில் முடிஞ்சது ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டுமே இருக்குது அதாவது இவங்க ரெண்டு பேர் மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டுக்க தான் செய்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஜீவா மீதும் ஸ்ரீகாந்த் மீதும் போடப்பட்ட வழக்கில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஏன்னா அவங்க வந்த ரெண்டு இளைஞர்களை வந்து அடிச்சிருக்காங்க அது கூட அடையாளம் தெரியாமல் தான் அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் என்பது நடந்திருக்கு அடுத்து தாக்குதல் என்பது நடந்திருக்கு அதனால அவங்க மேலே போட்ட எஃப்ஐஆரை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அதை தாண்டி இன்னும் 10 பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது அதையும் தாண்டி அங்கே இந்த பிரச்சனைக்கு மையம் எது இந்த பிரச்சனைக்கு மையமான விஷயம் என்ன இந்த ரெண்டு இளைஞர்களும் போய் அங்கே ரொம்ப கேஷுவலாக இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் வந்து அந்த மாதிரி சாதி மறந்து மதம் மறந்து ஒற்றுமையாக மாப்பிள்ளை மச்சான்னு பேசுறதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி இந்த மாதிரியான ஒரு சகஜமான சூழ்நிலை ஏற்படலாம் என்பது தான் இந்த மாதிரி ஓட்டு வங்கிகளை வந்து தங்களுக்குள்ளே வச்சுக்கிறணும்னு நினைக்கிற அரசியல் கட்சிகளுடைய முக்கியமான நோக்கம் அந்த எண்ணத்தை தகர்க்கணுன்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த பனியனை போட்டு கும்பிட சொல்லியிருக்கிறாங்க இதற்குள்ள சாதிய வெறி இருக்கா இல்லையா அந்த தாக்குதல் கும்பல் தாக்குதல் என்பது அது அடிச்சதாவே இருக்கட்டும் அது அந்த அதுக்காக வந்து உள்ள பூந்து அடிக்கலாமா அவர் தானே அடிக்கணும் அப்படி வச்சு உங்க கணக்கு படிய என்ன விஷயம்
பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நிமிஷம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவரை பட்டியல் சமூகத்தை சேராத ஒருவர் அடித்தாலோ துன்புறுத்தினாலோ சாதிய பார்வையோடு மனநிலையோடு பார்த்தாலோ அது சட்டப்படி குற்றம் என்றால் அது சட்டப்படி நடவடிக்கை இருக்கும்னா அது இதுவும் மேடவுட்டாகும் அஃபென்ஸும் மேடவுட்டாகும் அப்போ விக்ரம் வந்து அவர் சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த வழியா வந்து தப்புன்றீங்களா இல்ல அவர்கிட்ட அடிச்சு இவங்க வந்து ரைட் ஏங்க முதல்ல அடிச்ச அடி வாங்கினதே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க முதல்ல வந்து அங்க ரெண்டு இளைஞர்கள் அதுதான் நான் சொல்றேன் அதுக்குள்ள நீங்க என்னத்தை பார்க்க எதை பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்ற இளைஞர் அடி வாங்கினா கூட இருங்க வரேன் அடி வாங்கினா கூட அவங்க வந்து எதிர்த்து அவங்கள வந்து பேசுறதுக்கோ அல்லது போய் எஃப்ஐஆர் போடணும் போலீஸ் ஸ்டேஷன் போன்ற மனநிலை அவங்க இல்லை ஏன்னா அந்த அளவிற்கு அவங்க வந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க போனா போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கு வந்து தங்கள் மீது இந்த தாக்குதல் நடக்கும்ன்ற பயத்துல தான் அவங்க சமாதானம் ஆயிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து அதை எதிர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்து அது என்ன நடந்திருக்கும் அவங்க மேலேயே ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருந்தா அதுக்கப்புறம் எவ்வளவு மோசமான சம்பவம் நடந்திருக்கும் பாருங்க வாய்க்கால தண்ணி விட மாட்டாங்க வயல்ல தண்ணி விட மாட்டாங்க குடிக்க தண்ணி விட மாட்டாங்க வந்து எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு அதை வந்து அங்க இருக்கிற மாதிரி அனுபவிச்சு சரி ஏங்க அடை அதை முதல் நாள் தன்னை தாக்கியதாக சரி விக்ரம் தப்புன்னு சொல்லி தானே நாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதான் விக்ரம் அதுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குங்க உண்மையாலுமே நீங்க சொல்றபடி குற்றத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு கொடுக்கணும்னா நேரே எங்க போயிருக்கணும் காவல் நிலையத்துக்கு போயிருக்கணும் புகார் கொடுத்திருக்கணும் என்ன கைது செஞ்சிருக்கணும் மாறாக மஞ்சள் பணியில கொடுத்து ஒரு ஜி கே வாசன் அப்படின்னு சொல்ற சீனிவாசன் இந்த கேஸ்ல செகண்ட் அக்யூஸ்ட் அவர்கிட்ட போறாங்க உடனே அங்கிருந்து ஒரு 200 பேர் வர்றதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கு காவல்துறை என்ன செஞ்சாங்க விக்ரம அடிச்சது நான் தப்பாவே இருக்கட்டும் உங்ககிட்ட வந்து விக்ரம் சொன்னா நீங்க என்ன செய்யணும் போங்க புகார் கொடுங்கன்னு சொல்லணும் மாறாக நீங்க 200 பேரை எப்படி என்ன அனுப்ப முடியும் மஞ்சமணியும் போட்டு வர்றான் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் போடுறான் கருப்பு சட்டையும் காக்கி சட்டைக்கு நான் பயப்பட மாட்டேன் எவ்வளவு பேரை பாத்துருக்கேன் வேட்டையாட போறாங்க பேக்ரவுண்ட் பாட்டு வேட்டையாட போறாங்க யார் வைக்க பண்ணு காவல்துறை தான் வைக்க பண்ணு அரசு தான் வைக்க பண்ணு சார் உண்மையிலேயே சார் நீங்க வந்து அவர்கள் இருந்தா சார் நீங்க அது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அடிக்கும் போது சரி சம்பந்தமே இல்லாத சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் பேபி வச்சிருக்கனால அம்பேத்கர் வந்து அடிக்கிறது நியாயம் ஆயிடுமா குடுக்கலையே எங்கேயுமே குடுக்கலையே அவங்க அதாவது நீங்க சொல்றபடியா சார் முதல் நாள் சம்பவத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆயாச்சு விக்ரமுக்கு வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றீங்க ஆனா ஜீவா போன் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு வந்து விக்ரம் அண்ணன் தெரியாம முதல் நாள் சம்பவத்துல நீங்களும் இவங்க போலீஸ்கே போகலையே போலீஸ்கே போகலையே உண்மையாலுமே போலீஸ் வந்து பயம் இல்லங்க எங்க பிரச்சனை என்னோட எங்க இந்த கிராமத்துல கூட சூழ்நிலை இருங்க இப்ப தப்பா ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னது இல்லையா அவங்கள போய் ஹேண்ட் ஓவர் பண்ணது யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணது தப்பா அந்த சாராய கடையில வந்து குடிக்க வந்த பசங்களை தவறா அடையாளம் தினம் அடிச்சிட்டாங்க இல்லையா அடிச்ச பசங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணது அதே கிராம மக்கள் தான் ஒரு நிமிஷம் அடிச்சு இந்த மாதிரி தப்பா அடிச்சு இருங்க கேளுங்க தப்பா அடிச்சிட்டாங்க இருங்க நீங்க சொல்றீங்களா நியாய உணர்வு இருக்குல்ல அந்த நியாய உணர்வுல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இதே நியாய உணர்வுல இந்த டிஷர்ட்டை போட்டு கும்பிட சொன்னாங்கல்ல தப்பா பண்ணானுங்கல்ல அந்த பசங்க நியாய உணர்வுல கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கணுமா இல்லையா சமாதான மனதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அதான் இப்ப கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறோம் கொடுத்து இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல சரி சரி நீங்க சொல்றீங்கல்ல கொடுத்தது கொடுத்துருக்கணும் சொல்றீங்கல்ல
நீ கேட்டகல என்னது ஏன் கம்ப்ளைன்ட் குடுக்குற சமாதானமா போறீங்கல கம்ப்ளைன்ட் ஏன் குடுக்கலன்னு கேக்குறீங்க கம்ப்ளைன்ட் நாலு நாள் கழிச்சு கொடுத்தாச்சு இல்ல இப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கன்னு கேக்குறீங்க 200 பேர் அடிச்சாங்க இல்ல எப்ப கொடுத்தா என்னங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல அதுதானே சம்பளம் குடுக்குறாங்க நீங்க கேட்டீங்கல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க கேட்டிங்கல கொடுத்த கம்ப்ளைன்ட் என்னாச்சும் கேக்குறேன் நான் வேற ஆங்கிள் போயிட்டு இருக்கு என்ன விட நடக்குதுங்க தெரியுங்க இது யார் தப்பு இதுல இது யார் தப்பு சமாதானம்ன்றது உளப்புறமா போறது வேற பயந்து போறது பட்டு திரும்பி போறாங்க எந்த ஆங்கிள் நடந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா 200 பேரை மாத்திர போது அதனுடைய நோக்கம் தலித் மக்கள் மீதான தாக்குதலா தான் மாறி இருக்கு அந்த ஆக்சிட புரிஞ்சுக்கோங்க இல்ல புரியாம எல்லாம் கேக்கல தெரிஞ்சுதான் கேக்குறேன் கேக்குறாரு அதுக்கு மேல அடிச்சாங்க இல்லையா அது ஏன் அடிச்சாங்க அது சொல்லுங்க இருங்க இருங்க அதுக்கே அடிச்சாங்க சம்பந்தமே இல்லாம இரு சார் நான் கேக்குறேன் சம்பந்தமே இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு இருங்க சார் சம்பந்தமே இல்லாம அவங்க மச்சான்னு கூப்பிட்டதுக்கு அடிச்சாங்க இல்ல சமாதானம் போறது ரெண்டு வகை ஒண்ணு அதை ஏத்துக்கிட்டு போறது ஒண்ணு இன்னொன்னு இரு மனசும் போறது ஒண்ணு அங்க ஏத்துட்டு போனாங்களா இரு மனசு சமாதானம் போனாலே அதையும் போய் பாருங்க சார் உங்களுடைய ஏழாமைன்னு ஒண்ணு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடி வாங்கினாங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சமாதானம் ஆனாங்க அது அதோட முடிஞ்சது இந்த ரெண்டு பேரும் ஏன் இவங்க அடிச்சாங்க அதனால தான் கலவரமா மாறிச்சுங்கிறத உங்களுடைய நீங்க கேட்கறது இருங்க சார் நீங்க சொல்றபடி பார்த்தாக்க இவங்கள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அடி வாங்கல அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஊருக்குள்ள போய் எல்லாரும் எதுக்கு அடிச்சாங்க தாக்குனாங்க சோத்து பண்ணை தூக்கி போட்டு உடைச்சாங்க தண்ணீர் குடிச்சு பைப்பு எட்டு பைக்கை கொளுத்துவீங்க இந்த பிரஸ் மீட்ல சொல்லக்கூடிய கேள்வி ரெண்டு நபர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா மாறும்போது அது கம்ப்ளைண்ட் அது வழக்கு அது தண்டனையா மாறலாம் ஆனா எதுக்கு 200 பேர் உள்ள வந்தாங்க நாலு பேர் பிரச்சனை 200 பேரை ஏன் உள்ள வந்தாங்க கேள்வி நடக்காம இருக்குதாங்க சட்டம் ஒண்ணு இருக்குது அந்த அடிப்படைய நடைமுறைப்படுத்தணும் நீதிபதிகள் இது குறித்து கேட்கணும் காவல்துறை ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கா இல்லையான்னு கவனிக்க வேண்டியது ஒண்ணு ஆட்சியாளர்கள் ரெண்டாவது நீதிமன்றம் பார்க்கணும் அதான் நீதிபதிகள் தோழர் வெண்மணி அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க மனித உரிமை காப்பாளராக இருக்கக்கூடியவர் மாவட்ட நீதிபதி அவர் போய் பார்க்கணும் அப்ப நீதிபதிகளும் பொறுப்பு இருக்குது அதிகார வர்க்கத்திலையும் பொறுப்பு இருக்குது ஆட்சியாளர் வர்க்கத்திலையும் பொறுப்பு இருக்குது ரெண்டு பேரும் பொறுப்பெடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது நான் என்ன கேட்கிறேன்னா இந்த ஜாதிய பிரச்சனையை தூண்டி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா இந்த டிஷர்ட் போட்டு விட்டு பண்ணி விடுறது இல்லையா அவங்கள பிடிச்சி உள்ளதுக்கு போட்டா அந்த பிரச்சனை நடக்காது சரிங்களா இந்த 200 பேரை திரட்டி விட்டு இவங்க வந்து சைனாக்கு எதிராக படம் எடுக்கலாம் போறல இருக்கு எனங்க குற்றவாளி யாரோ அவனை பேசுங்க டி ஷர்ட் போடுறதெல்லாம் தப்பு சொல்லல
டிஷர்ட் போட்டு என்ன வேலை பாக்குறங்கறது தப்பு. அந்த டிஷர்ட் போட்டு தப்புன்றதுக்காக நீங்க வந்து பேசாதீங்க. டிஷர்ட் போட்டு என்ன வேலை பார்த்தா அத பேசுங்க. நீங்க குற்றவாள் மன்றவங்களை வந்து நியாயம் பாதுகாக்கிறீங்கன்னா அது என்ன பத்திரிகை தர்மம் கேக்குறேன் நானு. நீங்க சொல்றீங்களே குற்றவாளிகள் சார்பா நின்று பேசுறீங்களே அதுதான் கேக்குறேன் உங்ககிட்ட. உங்க பத்திரிகையோட எடிட்டோரியல் பாலிசி என்ன? டிஷர்ட் போடுற உள்ள பிரச்சனை இல்ல, தூண்டுறவங்க என்ன கேட்டா நாங்க நீங்க அப்புறம் என்ன பேசுறீங்க? நீங்க நான் கேக்குறேன் 200 பேர் உள்ள வந்து அடிச்சிருக்கான், 200 பேர் உள்ள வந்து அடிச்சிருக்கான், அது உங்க மீடியா போய் பேசிச்சா கேக்குறான். உங்க நீங்க கேட்டீங்க இவ்வளவு நேரம் எல்லா மீடியா கேக்குறாங்க, நாங்க சொன்னதே நியாயம் புரிஞ்சுக்கிறாங்க. உங்க மீடியால உள்ள போய் கேட்டீங்களா? அப்படி பேசுங்க. அப்ப நீங்க யார் பாதிக்கப்பட்டாலும் எல்லா மீடியா இருந்து பேசுறாங்க, உங்களோட மட்டும் நீங்க அதுக்கு மட்டும் நீங்க பாதிக்கப்பட்டவருக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம் இருக்கு? கேக்குறேன் ரெண்டு பேர்ல பாதிக்கப்பட யாரும் நடந்து வச்சாங்களா? அந்த தரப்புல எல்லாம் நடிச்சாங்களா? அவர் சொல்றது என்ன, இவங்க ரெண்டு பேர் தப்பான ஆளுங்களை அடிச்சுட்டாங்க அப்படிங்கறதுனால 200 பேர் உள்ள வந்து அடிக்கிற நியாயங்கிற நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவுதான் சொல்ற. ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்கிறதுக்காக ரெண்டு பேர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள யாரும் நியாயப்படுத்தல. அது யார் நியாயப்படுத்த உட்காந்து அது அவங்களே சொல்லிட்டாங்க. ரெண்டு பேர் நியாயம் அவங்கள வழக்கு போட்டது கைது பண்ணது யாரும் சொல்லல. ஆனா ரெண்டு பேர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இதனாலதான் 200 பேர் உள்ள வந்து அடிச்சாங்க அது நியாயம்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு. 200 பேர் உள்ள வந்து ஏன் அடிச்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் நாளான்னு நான் கேக்குறேன். ரெண்டு பேர் குற்றம் பண்ணா குற்றவாளிதான், அந்த ரெண்டு பேர் குற்றவாளிதான், அவங்க ரிமாண்ட் பண்றது யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா 200 பேர் ஏன் வந்தாங்கன்றது கேக்குறதுக்கு முடியல அப்படின்னா எங்களுக்கு அச்சமா இருக்கு. இப்படி ஒரு பத்திரிகை வந்ததுன்னா, அந்த பத்திரிகை ஒண்ணு வந்ததுன்னா எங்களுக்கு அச்சமா இருக்கு. 200 பேர் அடிக்கிற நியாயம் சொல்றத வந்து ஒரு ஊடக தர்மம் எந்த ஊடகம் பார்க்கல, நம்ம யாருமே பாக்கல, நீங்களும் பாக்கல, நாங்களும் பாக்கல. நீங்க தொடர் முடிச்சுக்கலாம், விடுங்க முடிச்சுக்கலாம். சொல்றோம் சொல்றோம் சொல்றேன்
கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சங்கராபுரம் தாலுகாவினுடைய இருக்கக்கூடிய மூங்கில் வேல் பட்டு மூங்கில் துறை பட்டு என்ற கிராமத்திலே பட்டீல் சமூக மக்கள் மீது 200க்கும் அதிகமான சாதி வெறி கொண்ட நபர்கள் கடுமையான மோசமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் கும்பலாக சேர்ந்து பட்டீல் சமூக மக்களிடத்திலே அச்சத்தை விளைவிக்கின்ற விதமாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற விதமாகவும் மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதிலே அப்பகுதி மக்களினுடைய வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் கடுமையாக சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது குடிநீர் குழாய்கள் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களது வீடுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன இது போன்றது ஒரு வன்முறையான ஒரு நிகழ்வு என்பது அது கூட்டமாக ஒன்று திரட்டி பட்டீல் சமூக வீடுகளின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது கடந்த வருடம் கூட இதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே வீரலூரில் பொங்கலை ஒட்டிய சமயங்களிலே இது போன்ற தாக்குதல் நடந்தது இது போன்று தாக்குதல்கள் என்பது ஒரு பின்னணி இல்லாமல் ஒரு சாதிய ரீதியாக திரட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் நடக்காது இந்த நபர்கள் இது போன்ற சாதி வெறி கொண்ட நபர்கள் இளைஞர்களை திட்டமிட்டு சாதிய ரீதியாக ஒன்று திரட்டி சாதிய அடையாளங்களை கொடுத்து அவர்களை தாக்குதலுக்கு முன்னகர்த்துவது என்பது தங்கள் அரசியல் நோக்கத்திற்காக நடந்து வருவது அதிகரித்து வருகிறதை நாங்கள் கவலையுடன் பார்க்கின்றோம் இளைஞர்களை ஜாதி வெறி ஊட்டுவதும் அவர்களை ஒன்று திரட்டி பட்டியல் சமூக மக்களை தாக்க சொல் செய்வதும் அப்படி தாக்கிய பிறகு அதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வது இவை அனைத்துமே ஏன் நடந்து வருகிறது தொடர்ச்சியாக ஏன் நடந்து வருகிறது என்றால் இந்த தாக்குகின்ற நபர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான திரட்டுகின்ற அந்த குற்றவாளிகள் பொதுவாக கைது செய்யப்படுவதில்லை அவர்கள் மீது வழக்குகள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழான வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்படுவதில்லை அவர்களது தூண்டுதலிலே தாக்குதலை செய்கின்றவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன அரிதான சமயங்களிலே அவர்கள் கைதும் செய்யப்படுகிறார்கள் ஆனால் கைது நடவடிக்கைக்கு பிறகு வழக்குக்கு பிறகு அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு முறையாக நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டனைக்குள்ளாவதில்லை இந்த குற்றங்களை தூண்டிவிடுகின்ற நபர்கள் அவர்கள் பெரும்பாலும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டதே கிடையாது அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதே கிடையாது இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்தெந்த ஊர்களிலே இந்த மாதிரி அலை திரட்ட முடியுமோ திரட்டுவதை ஒரு வேடிக்கையாக வைத்துக்கொண்டு தங்களது கட்சியை வளர்த்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியை வளர்த்துவதற்கு இது போன்ற ஒரு சமூக விரோத நடவடிக்கைகளே தொடர்ச்சியாக ஈடுபட்டு அவர்களை தங்களது சாதிய வாக்குகளாக மாற்றிக்கொள்வதை மட்டுமே வேலையாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த மூங்கில் துறை பட்டிலும் இதே போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன அது மட்டுமல்ல அடிப்படையில் பார்த்தோம் என்றால் உளவியல் ரீதியாக அவர்கள் மிக நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது வந்து கடந்த 2019 தேர்தலின் போது பொன்பரப்பியின் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இதே போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டது இது போன்று வீரலூரில் நடத்தப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் எல்லா இடத்திலும் அடிப்படையாக நாங்கள் பார்ப்பது இந்த சமூக குற்றவாளிகள் மீது வழக்குகள் பதிவு செய்து அவர்கள் சிறை தண்டனைக்குள்ளாவதில்லை இந்த தாக்குதலின் பொழுதும் கூட ஜனநாயக அமைப்புகள் யார் மீது புகார் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மீதான ஒரு விசாரணை என்பது மேற்கொள்ளப்படவும் இல்லை இந்த குற்றத்தை ஈடுபட்ட நபர்கள் இவர்கள் அடையாளம் தெரிந்த பிறகும் கூட அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பை வைத்திருக்கின்றோம் இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட அனைவரும் கிட்டத்தட்ட 200 பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க அவர்களுடைய அடையாளங்கள் கண்டறியப்படலாம் வீடியோக்களாக வெளியிருக்கிறது அவர்கள் அடையாளங்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஏவப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இரண்டாவது இவர்களை திரட்டி இவர்களை தூண்டி ஜாதிய ரீதியாக அணி திரட்டிய அந்த குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாய்ந்து அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக எப்பவுமே இது மாதிரி தாக்குதல் நடத்தப்படும் அதுக்கு காரணமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தது இருப்பதில்லை ஆனால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணுவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது இப்போ பட்டியல் சமூக இளைஞர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்பதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும்
அது மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய பாதிக்கப்பட்ட அந்த இருசக்கர வாகனங்கள் அதிகமாக வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன, குடிநீர் குழாய்கள் சேதமடைந்திருக்கின்றன, வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதற்கான நட்டையீடை உடனடியாக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இது போன்ற சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கிற இடங்களிலெல்லாம் இந்த சமூக நீதியை பற்றியான பாதுகாக்கக்கூடிய அக்கறை கொண்ட குழுவினர் உடனடியாக சென்று சந்திப்பதும், இந்த SC ST கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது, அந்த கமிஷன் வந்து இந்த இடங்களெல்லாம் சென்று ஆய்வு நடத்தி இதை தொகுத்து இதற்கான அடிப்படை ஒவ்வொரு தனித்தனி சம்பவமாக பார்க்காம இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் பொருளாதார காரணங்களை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை அரசிடம் கொண்டு சென்று நடைமுறைப்படுத்தணும். அது இல்லைன்னா தனித்தனி சம்பவங்களை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சொந்த நாட்டிற்குள்ளாக சொந்த மக்களையே இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகின்ற போக்கு ஜாதியவாதிகளும் இருப்பதை போலவே அரசு அதிகாரிகளிடத்திலும் இருக்கிறதான்ற கேள்வி நாங்கள் திரும்ப திரும்ப முன் வச்சுட்டே வர்றோம். ஆகவே இது அடிப்படையான ஒரு பிரச்சனையாக பார்த்து இந்த பிரச்சனையினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இது போன்ற வன்முறைகள் நிறுத்தப்படும் என்பதை நாங்கள் இச்சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த சம்பவம் குறித்தான பல்வேறு ஆய்வுகளை களத்தில் நின்று செய்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்கள் இருக்கிறார்கள். தோழர் சுகந்தி அவர்கள் இந்த சம்பவம் குறித்தும் இதில் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்துமான விளக்கங்களை அவர் ஊடகத்திடம் பகிர்வார்கள். இளைஞர்கள் மத்தியில் ஒரு சாதிய உணர்வை குறைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் நண்பர்களாக தோழர்களாக கருத வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கின்ற சில சாதிய அமைப்புகள், மதவாத அமைப்புகள் அப்படியெல்லாம் அது நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த சங்கராபுரம் வழக்கு என்பது ஒரு முக்கியமான முன்னுதாரணம் என நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த பகுதியில் மூங்கில்துறைப்பட்டு பகுதியை சார்ந்த ஜீவா என்ற ஒரு இளைஞனும் ஸ்ரீகாந்த் என்ற இளைஞனும் பக்கத்தில் இருக்கிற தொண்டமனூர் கிராமத்தில் இருக்கிற ரெண்டு இளைஞர்களோடு நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்காக போகிறதுக்காக டூ வீலரில் வந்து அந்த ஊரில் நின்று ஃபோனில் அந்த தன்னுடைய நண்பர்களை அழைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிக்கு போகணும், கிளம்பிட்டியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பக்கத்தில் அந்த இடத்துல ஊரில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் இவங்க வந்து அவங்க வச்சுருக்கிற டூ வீலரில் வந்து அம்பேத்கர் படம் ஒட்டி இருக்குது, ஜெய் பீம் அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. இது என்ன நம்மளுடைய ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நம்முடைய ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு அம்பேத்கர் படத்தை ஒட்டி ஜெய் பீம்ன்ற ஒரு வாசகத்தை போட்டுட்டு வந்து நின்றுட்டு மாப்பிள்ளை வர்றையான்னு யாரை பார்த்து கேட்குறான் அப்படின்றது அவங்க அந்த அங்கே உட்கார்ந்துருந்த இளைஞருடைய கேள்வியாக இருந்திருக்குது. அதனால் இப்போ கரெக்டாக அவனுடைய நண்பன் வந்த உடனே வந்துட்டியா கிளம்புவோமான்னு கேட்ட உடனே பக்கத்தில் இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான கோபம், குறிப்பாக அவர்கள்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். நீ வந்து இந்த காலனி பகுதியில் இருக்கிற இளைஞன் வந்து உன்னை வந்து மாப்பிள்ளன்னு கூப்பிடுவான், நீ வந்து அதை ஒத்துக்குவையா அப்படின்ற கேள்வி வந்து அந்த இளைஞனை நோக்கியும், இந்த வந்த ரெண்டு தலித் இளைஞர்கள் ஜீவா ஸ்ரீகாந்த் இந்த ரெண்டு இளைஞர்கள்ட்டையும், நீ வந்து ஒரு காலனியிலேருந்து வந்தவன், நீ வந்து இங்கே வந்து எங்களுடைய இளைஞர்களை நீ மாப்பிள்ளன்னு சொல்லி பேசுவையா அப்படின்னு ஒரு தாக்குதல் என்பது அந்த இடத்துல நடந்திருக்கு. அது மட்டுமல்ல, அவர்கள் போட்டிருந்த பனியன், மஞ்சள் கலர் பனியன், அதில் வந்து காடு வெட்டி குருவினுடைய படம் இருக்குது, வீரப்பனுடைய படம் இருக்குது, அந்த பனியனை கலட்டி அங்கே இருக்கிற ஒரு திண்டில் போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பனியனில் இருக்கிற இந்த ரெண்டு உருவத்தை வந்து கீழே விழுந்து வணங்கிட்டு போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன் எதுக்கு நாங்கள் வந்து இந்த உருவத்தை வந்து நாங்கள் ஏன் வணங்கணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்த உடனே ரெண்டு பேருக்குமான ஒரு பிரச்சனையாக அது மாறிடுனா. எதுக்கு சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே வந்து இளைஞர்கள் வந்து சாதி மறந்து ஒரு சகோதர உணர்வோடு ஒரு தோழமை உணர்வோடு பழகணும்னு நினச்சா கூட தமிழகத்தில் இருக்கின்ற சில சாதிய அமைப்புகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, மக்கள் ஒற்றுமை வந்து வளரக்கூடாது என்பதில் வந்து கவனமாக இருக்காங்க. காரணம் அது அவர்கள் நடத்துகின்ற வாக்கு அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இந்த இளைஞர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் தங்களுடைய பெற்றோர்களிடம் சொன்னபோது பெற்றோர்கள் அடுத்த நாள் அவங்க வந்து அடி வாங்கினவங்க இந்த ரெண்டு தலித் இளைஞர்கள் தான். ஆனால் அந்த ஊர்லேருந்து வந்து திரும்ப அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது எங்கள் பசங்க வந்து அப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடாது, தவறு நடந்துருச்சுன்னு ரெண்டு தரப்பு பெரியவங்களும் வச்சு பேச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு போன விஷயந்தான். ஆனால் அடுத்த நாள் 19ஆம் தேதி அங்கே வந்து வேற ஒரு கிராமத்தை சார்ந்த ரெண்டு இளைஞர்கள் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது, அவர் டாஸ்மாக் கடைக்குள்ளே நுழையும் போது, முதல் நாள் தன்னை தாக்கிய இளைஞர்கள் ரெண்டு பேர் இவங்க தான் அப்படின்னு வந்து இந்த ஸ்ரீகாந்தும் ஜீவாவும் வந்து அடையாளம் பார்த்துட்டு
அவங்க வந்து நீதான நேத்தி என்னை அடிச்ச அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தகராறு வந்துருச்சு. இந்த சம்பவத்தை உடனடியாக போய் மீண்டும் அந்த இரண்டு இளைஞர்களும் போய் அங்கே அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்களிடம் சொன்ன உடனே அங்கே வந்து இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள், அதில் குறிப்பாக சொல்ல போனோன்னு சொன்னால் சங்கராபுரம் ஒன்றிய வைஸ் கவுன்சிலர் அவங்க வந்து சேர்மன், அவங்க வந்து அஞ்சலை கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்க வைஸ் சேர்மன், அவங்களுடைய வீட்டுக்காரர் கோவிந்தராஜன், இவர் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து இது மாதிரியாக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை வன்னியர் இளைஞர்களை திரட்டி தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்ற ஒரு நபராக இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பிரமுகர், இவரும் வந்து இது மாதிரி வன்னிய இளைஞர்களை திரட்டி சாதிய ஒடுக்குமுறையை ஒரு மனதளவில் ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையை அவர் வந்து செஞ்சுட்டு வர்றாரு. அதே போல் மணிகண்டன் என்ற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர், இவங்க மூணு பேரும் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நேரத்தில் வந்து பொங்கல் நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால பொங்கல் விளையாட்டு விழாக்களில் கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் ஒரு 200 பேரை திரட்டிட்டு போய் அந்த தலித் பகுதிகளுக்குள்ளே போய் அடித்து தாக்கி, தோழர் குறிப்பிட்டது போல் ஒரு 50 குழாய்கள் குடிநீர் இணைப்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு 8 2-வீலர் வந்து கடுமையாக சேதப்படுத்தப்பட்டிருக்குது. பெண்கள்லாம் வந்து சாயந்தரம்னா கிராமப்புறங்களில் வெளியில் உட்காந்து விறகு அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியாக விறகு அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சோத்து பானையெல்லாம் அடித்து நொறுக்கி, அதாவது அந்த ஊர் மக்களை நாங்கள் போய் சந்திக்க சென்றபோது, இதுவரை நாங்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நாங்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல, அந்த மாதிரி ஒரு 200 பேர் வந்து கம்பு தடியோடு வந்து எங்களெல்லாம் வீடு வீடாக வந்து வெளியில் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு போனாங்க. இன்றைக்கும் கூட எங்களால் அந்த தாக்குதலை நினச்சி பார்க்க முடியல அப்படிங்கிறத ரொம்ப பயத்தோட தோழர் திருமுருகன் காந்தி குறிப்பிட்டது போல் ஒரு உளவியல் ரீதியான ஒரு பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற விதத்தில் வந்து அந்த தாக்குதல் என்பது நடந்திருக்குது. இதில் என்னென்னா அவங்க நடத்திய அந்த தாக்குதலை அவங்களே வீடியோ போட்டு, நாங்களாம் வந்து ஆண்ட பரம்பரை, நாங்கள் காக்கி சட்டைக்கு பயப்பட மாட்டோம், கருப்பு கோட்டுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு பின்னாடி பேக்ரவுண்டு வச்சு அதையே வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ மோசமான ஒரு சாதிய ஒடுக்குமுறை தாக்குதல், ஒரு குரூப் அட்ராசிட்டி இது. ஆனால் இன்றைக்கி காவல்துறை என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, அந்த ஜீவா அதோட வந்து ஸ்ரீகாந்த் இவங்க ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டு, அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு 10 தலித் இளைஞர்கள் மீது எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மீது 22 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அக்யூஸ் நம்பர் 1-10 இந்த 10 பேரை வந்து அவங்க கைது பண்ணலை, 11-லேருந்து தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதிலேருந்தே இந்த காவல்துறை என்ன மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், பாதிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எங்களை பொறுத்தளவு, இந்த ஜனநாயக அமைப்புகளை பொறுத்தளவில், இந்த தலித் மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அதே போல் பிற்படுத்தப்பட்ட அதை தாக்குதல் நடத்திய அந்த சமூகத்தில் முக்கியமான நபர்கள் மீது, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீடியோ இருக்குது, ஆதாரங்கள் நேரடியாக இருக்குது. முடிச்சுட்டு இந்த மூணு பேரும் கோவிந்தராஜ், மணிகண்டன் இவங்கெல்லாம் வந்து திரும்ப ஒரு வெற்றி விழா கொண்டாடி இருக்கிறாங்க. ஒரு ஊர்வலமாக இளைஞர்களை கள்ளக்குறிச்சியிலே வந்து இது வந்து அவங்கள தாக்கிய வெற்றி நிகழ்ச்சியை வந்து ரொம்ப களிப்போடு அவங்க வந்து அதை கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோவும் இருக்குது. இவ்வளோ வீடியோ ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஏன் முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்வதற்கு இந்த காவல்துறை தயாராக இல்லை என்ற கேள்வியை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம். உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போனது, ஒரு குழு சென்று பார்த்து ஆய்வு செய்து உடனடியாக ஒரு கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தோம். அதே மாதிரி 2ஆம் தேதி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்தது. அதே போல் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்த ஜனநாயக அமைப்புகள்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த கோரிக்கை முழுமையாக வெற்றியடையும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீட்டப்பட்ட எல்லா துப்பாக்கிகளும், வெடித்த குண்டுகள் எல்லாமே பட்டியல் சமூக மக்கள் மேல்தான் அதிகமாக நீட்டப்பட்டிருக்கு, வெடிக்கப்பட்டிருக்கு. இன்றைய பொறுத்தவரை இந்த எஸ்எஸ்டி வன்கொடுமை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 89 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப தெளிவாக, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த உடன் போலீஸார் குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படி கைது நடவடிக்கை எந்த மாவட்டத்திலும் எந்த காவல் நிலையத்திலும் இதுவரை செய்யப்படலை. இரண்டாவதாக கேஸின் கவுண்டர்னு சொல்லுவோம்,
பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் கொடுத்து அந்த புகாரை விசாரிப்பதற்காக மாவட்ட அளவிலான உதவி கண்காணிப்பாளர் அல்லது கண்காணிப்பாளர் வந்த பின்னாடி தான் நாங்கள் இந்த வழக்கை விசாரித்து அதன் பின்பு தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்பாகவே நமக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு புகாரை வாங்கி முதல் கிரைம் நம்பர், சம்பவ நேரம், சம்பவ தேதி இதை வந்து முதல் தகவல் அறிக்கை அவங்கள பதிவு பண்ணிடுவாங்க. அது இப்போதைக்கு கேஸின் கவுண்டராக தெரியும். நாளைக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரையல் வரும்போது முதல் கம்ப்ளைண்ட்டு எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட நபர் கொடுத்திருக்கிறார் அந்த நேரம், இரண்டாவது அதற்காக தான் வன்கொடுமை வழக்கு தவறாக பயன்பட்டது அப்படின்றது வரும். அதுவும் குறிப்பாக செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். ரெண்டு தரப்பும் சமரசமாக போவதற்கு 307 ஒரு பிரிவை போடுவாங்க, கொலை முயற்சி வழக்கு. எஸ்சிஎஸ்டியும் ட்ரையல் பை செஷன்ஸ் கோர்ட்டு, 307 ட்ரையல் பை செஷன்ஸ் கோர்ட்டு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகணுன்றதுக்காக கொலை முயற்சி வழக்கை கூட 506(1) அல்லது 2 போடுவோம். வாயால் சொல்லி மிரட்டினா 506(1) மேடை விட்டாகும். சிறு காயங்கள் கத்தியை வச்சு ஏதாவது கீறினாலோ அல்லது காயங்கள் ஏற்படுத்தினாலோ 506(2) மேடை விட்டாகும். இந்த பிரிவில் இருக்கக்கூடிய வழக்குகள் கூட கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இப்போ 4-5 உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தவுடன் வன்கொடுமை வழக்குகளில் கைது செய்த பின்பு விசாரணை செய்யுங்கள் தான் சொல்கிறாங்க. அந்த நீதிமன்ற உத்தரவை காவல் நிலையங்கள் கடைபிடிப்பது இல்லை. மாறாக யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராகவே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்வது. இன்னும் கூடுதலாக இப்போ போக்சோ ஆக்ட்னு வந்திருக்கு, இந்த சிறுவர் பாலியல் துன்புறுகளுக்கு எதிரான சட்டம். அந்த சட்டத்தை இப்போ தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சென்னை உயர்நீதிமன்றமே பல வழக்குகளை சுட்டி காட்டிய பின்பும் எஸ்சிஎஸ்டி வழக்குகளை விட அதிகமான கூடுதல் தண்டனை தரக்கூடிய போக்சோ வழக்குகளையும் திட்டமிட்டு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வந்து முடிவு செய்கிற இடம் காவல்துறை தான். எது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு, எது தரமான உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் கொடுக்குற புகார், இந்த எந்த விதமான பகிர்வும் இல்லாமல் பிரித்து பார்க்க தெரியாமல் மெக்கானிக்கலாக இந்த வழக்கு அடிப்படையில் ட்ரையலுக்கு வரக்கூடாது, செட்டில்மெண்ட் ஆகணுன்ற எண்ணத்தோடவே காவல்துறை அதிகாரிகள் நடப்பதனால தான் இது போன்ற வழக்குகள் தொடர்ச்சியாக, குறிப்பாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் நடந்த நாயக்கன் குட்டாய் கலவரத்திலிருந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஏற்படுத்துகிற அனைத்து பாதிப்புகளும் அந்த சமூக மக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பொருளாதார வாய்ப்புகளை அழிக்கிற நோக்கத்தோடு தான் தொடர்ந்து செயல்படுறாங்க. பல்வேறு விதமான சமீபத்தில் நடைபெற்ற அனைத்து பிரச்சனைகளையும் குறிப்பிட்டு அந்த பட்டியல் மக்கள் சொத்துக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலாக தான் தொடர்ந்துருக்கும். இது காவல்துறை உடனடியாக இந்த வழக்கு பதிவு செய்யும் போது உடனடி கைது, அதான் ரொம்ப முக்கியம். இந்த கான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். இதில் யார் இந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருக்கிறார், ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலைக்கு தூண்டியது யாருன்னு ஒரு கேட்பான். அதே மாதிரி ஒரு சாதிய வன்மத்தால் அப்பாவி இளைஞர்கள் தூண்டப்பட்டு அவர்கள் ஒரு சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தின அது தூண்டப்பட்ட நபர், அவர்களை பற்றி எந்த இடத்துலையும் முதல் தகவல் அறிக்கையில் வரதில்லை. 4 பேர் போனால் அடித்தான். பொதுவாக இந்த கும்பல் வன்முறை யாரும் சார்ஜ் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு நபரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. 100 பேர் வந்தா, 200 பேர் வந்தா, சரியாக அடையாளம் தெரியலன்ற ரொம்ப எளிமையின் அடிப்படையில் அத்தனை பேரும் அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆகிக்க முடியும். அந்த வாய்ப்புகளை காவல்துறை முதல் தகவல் அறிக்கையிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் முறையான தண்டனை கொடுக்க முடிகிறதில்ல, முறையாக விசாரணைக்கு ஆஜராவதில்ல. ஒரு வழக்கு இரண்டு வழக்குகளில் விடுதலையாகனா அதுவே அவர்களுக்கு காலப்போக்கில் ரெகுலராக தினமும் இந்த மாதிரி செய்யலான்கிற ஒரு மனநிலை உருவாக்குது. அந்த மனநிலை தான் மீண்டும் மீண்டும் இந்த போன்ற வன்முறை சம்பவங்கள் நிகழ்வதற்கு காரணமாயிருக்கு. இதை வந்து உடனடியாக தடுக்க வேண்டியது காவல்துறை தான், ஏன்னா அவங்க தான் எடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நீதிபதி, அந்த மாவட்ட நீதிபதி தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய மனித உரிமை கண்காணிப்பாளர். அவர் சூமோட்டோவே இந்த போன்ற வழக்குகள் பதிவு செய்யலாம். நம்ம தமிழ்நாடு அரசு எஸ்சிஎஸ்டி ஆணையம் வைத்திருக்கிறார்கள், சமூக நீதி கண்காணிப்பு சூப்பர்வைசிங் பார்க்கறது, நீ சரியா இல்லையா அந்த கண்காணிப்பு கூட இருக்கிறது. இது போன்ற குழுக்கள்லாம் தன்கிட்ட புகார் வந்த பின்பு அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிற நடைமுறையை கையில் எடுத்துட்டு செய்தியை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அங்கு சென்று கலாய்வு செய்து அறிக்கை கொடுத்தால் கூடுதல் பலமாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வழக்கு சம்பந்தமாக ஏதாவது விவரம் வேணும்னா சொல்லுங்கள். ஒவ்வொருவராக தேடி கண்டறிந்து கைது செய்யக்கூடிய வலிமை பெற்ற காவல்துறைக்கு மூங்கில்துறை வயல்பட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் வீடியோ ஆதாரங்களை வைத்து கைது செய்ய ஏன் மறுக்கிறது என்கிற கேள்வியை முன்வைக்கிறோம். இன்னும் தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில்
ஐஏஎஸ் கேடர் அதிகாரி ஒருவர் என்னை நிற்க வைத்தே நடத்துகிறார், என்னை அவமானப்படுத்துகிறார், என்னுடைய மேலதிகாரி என்று புகார் கொடுத்து புகார் பத்திரிகையிலும் உங்கள் செய்தி ஊடகத்திலும் வெளிவந்திருக்கிறேன். இது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் அவரை வழி நடத்துகிற அல்லது அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாக்குற ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனநிலை என்னவா இருக்கிறது என்பதை இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மூணாவதாக, காடுவெட்டி குருவுடைய படத்தையும் வீரப்பன் படத்தையும் விழுந்து வணங்குன்னு சொல்ற இந்த முறை என்பது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுகிற முறையினுடைய வடிவத்தை இங்கே பார்க்க முடிகிறது. நீ ஜெய் ஸ்ரீராம் போடு, இஸ்லாமியரை பார்த்து நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு என்று சொல்லுகிற தன்மையை ஜெய்பீம் என்று வைத்திருக்கிற மனநல முழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை பார்த்து அந்த ஜெய்பீம் என்கிற முழக்கம் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய எழுச்சிகரமான முழக்கம். அம்பேத்கர் வாழ்க என்பதுதான். அம்பேத்கர் ஒளிகிடந்த நாட்டை சொல்லலை. அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த, உருவாக்கி தந்த இந்த நாட்டின் தந்தையாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை ஜெய்பீம் வாழ்க என்று சொல்லுவது குற்றமாக கருதக்கூடிய மனநிலைக்கு இங்கு யார் தள்ளியிருக்கிறார்? அப்ப கும்பல் கொலை பண்ணுகிற, கும்பல் கலவரம் பண்ணுகிற, சாதி கலவரம் பண்ணுகிற, மத கலவரம் பண்ணுகிற கூட்டணியை இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. இது பாஜக பேசாதா? இது போதை மாநிலம் சொல்லக்கூடிய அறிக்கை தரது உங்களுக்கு? இது சாதிய வன்கொடுமை நடக்கிற மாநிலமாக இருக்கக்கூடிய அறிக்கையை தரது இருக்கு, பிரச்சனை இருக்குது என்பதற்கு எதிர்கட்சிகள் பேச மனம் இல்லையா? அண்ணாமலைக்கு மனம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு இந்துக்கள் தானே, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 76 சாதி இந்துக்கள் தானே? இந்த இந்துக்கள் பாதிக்கப்படுகிற போது ஏனைய இந்துக்களுக்காக பேசக்கூடியவர்களுக்கு மனம் இல்லையா? அப்ப இங்கே ஒரே நிலைமை தான் நீடிக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்ப விரும்புகிறோம். ஏறக்குறைய 41 விழுக்காடு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல சார்ஜீட்டு போடாம இருக்கக்கூடிய வழக்கு விகிதாச்சாரம் 41 விழுக்காடு. நான் சொன்னது பழைய டேட்டா, 2019 பிறகு இப்ப இருக்கிற டேட்டாவில் இன்னும் கிடைக்கல நமக்கு. 21 விழுக்காடு ஏறக்குறைய புலன் விசாரணையே பண்ணாதது, புலன் விசாரணையே பண்ணல. வழக்கினுடைய கோணம் எந்த கோணத்தில் விசாரிக்கணும்னு உள்ள நுழைஞ்சி விசாரிக்கவே இல்லை. புலன் விசாரணை செய்யாத வழக்குகள். நான் சொல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார், இந்த மாதிரி வழக்குகளை வந்து சட்டத்தையே திரும்ப பெறணும்னு அனைத்து சாதி கூட்டமைப்பு பட்டியல் சாதியை தவிர்த்து ஒரு கூட்டமைப்பு வச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் வந்து போலியாக வழக்கு போடுறீங்கன்னு 2% தான் தண்டனை கொடுக்கப்படுது, பாக்கிலாம் தண்டனை அது போலி வழக்கு தானே என்னென்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு காவல்துறை போட்ட வழக்குகள் ஒன்று பொய்யாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற கருத்து உண்மையா? அல்லது நாங்கள் சொல்கிற உண்மை என்னென்னா, அந்த வழக்குகளில் சார்ஜிட் போடலை, புலன் விசாரணை அதிகாரிகள் ஒழுங்காக புலன் விசாரணை செய்யலை, வழக்கை நடத்த வேண்டிய அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த வழக்கை கண்காணிக்கலை, ஒழுங்காக நடத்தலை, சாட்சியத்துக்கு உண்மையாக அதை எப்படி சொல்லித்தரணும்னு சொல்லலை. படிக்காத பாமரராக கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்திற்கு பணபலத்திற்கு அதிகார பலத்திற்கு சாதி பலத்திற்கு பயந்து அஞ்சு நடுங்கி புழு பூச்சி போல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அரசு தரப்பு தான் சொல்லித்தரணும், சொல்லித்தரல. அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆணையங்கள் களத்தில் இப்போ எத்தனை இடத்துல விசாரிச்சிருக்கு? வேங்க வயலுக்கு ஆணையம் போயிருக்கா? மூங்கில் துறைவேல்பட்டுக்கு ஆணையம் போயிருக்கா? தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ வேங்க வயலுக்கு பிறகு சிவகாசி பக்கத்தில் தேவர்குடி என்ற ஊரில் நாயை அடித்து தொட்டியில் போட்டிருக்காங்க, நீ குடிநீர் தேக்க தொட்டியில். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விருத்தாச்சத்துக்கு பக்கத்தில் மனுஷனை, ராஜேந்திரப்பட்டினம் என்ற ஊரில் வந்து ஒரு மனுஷனை அடித்து உள்ளே போட்டிருக்காங்க, சட்ட படுத்தத்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க. ஒரு அப்போ ஒரு மலம் கலந்ததுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காததுனால அடுத்தது அடித்து நாயை போடுறான் ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க? அப்போ இந்த சமூக நீதி குழு என்கிற இந்த குழுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. 6 மாதத்துக்கு அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறை கூட்டணிப்பு கூட சமீபத்தில் கூடியிருக்கிறாங்க. சட்டம் சட்டமாகத்தான் இருக்கிறது. 1957 பிசிஆர் செக்ஷன் வந்துச்சு, 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்துச்சு, அப்புறம் பாஸ்கர் வித் மகாராஷ்டிரா வழக்கில் உச்சநீதிமன்ற கூட்டத்தில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் 2019 புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்பொழுது அது புதிய வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. சேலத்தை சேர்ந்த மாணிக்கம் நினைக்கிறேன், திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர், அவர் விடுதலை விட்டார. அப்போ உங்க அரசியல் பலம்
அதிகார பலம் சாதிய பலம் எப்படி இருக்குன்னு சாட்சியா இருக்கு ஒண்ணு இல்லங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வேங்கவயல் கிராமத்துல மலம் கலந்த நீர் தொட்டில மலம் கலந்ததுக்காக போனாங்க அதிகாரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பு டிஆர்ஓ எல்லாம் போறாங்க அங்க போறப்ப இதர பிரச்சனையை கேக்குறப்ப கோயிலல நுழைய முடியாதுன்றாங்க அப்படியே வா சாவி எடுத்து பூட்டத்தோட கோயிலல உள்ள போன்னு உள்ள விட்டாங்க ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பரும் கோயிலல போய் சாமி கும்பிட வச்சிட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க அந்தன போனே கோயில கழுவி விட்டுறாங்க இன்னைய வரைக்கும் அது வந்து அஞ்சப்பன் ஒத்தட்ட சாவி இருக்குது இந்த அந்த கோயிலல ஒரு நாள் நுழைவு போராட்டமா அது ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமா அடையாள அடை இது அணிவகுப்பாது இதுவரைக்கும் போக முடியலையே அப்ப தொடர் கண்காணிப்பு செய்ய வேண்டிய மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் காவல் கண்காணிப்பாளரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த ஆணையமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கம்மாலும் அந்த ரெட்டை கிளாஸ் முறை வச்சிருந்தவங்களும் 12 நாள்ல 10 12 13 நாள்ல வெளில வந்துட்டாங்க 38 மாவட்டம் இருக்கு 6 மாவட்டத்துல சிறப்பு நீதிமன்றம் இருக்கு இந்த பட்டியல் சமூக வழக்குகளை மக்களுக்கு எதிரான என்சிஎஸ்டி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமே 6 7 8 இடத்துல மேல இல்ல 38 மாவட்டம் இருக்கு இப்ப வேங்கவயல்ல புதுக்கோட்டை அந்த மாவட்டம் இல்ல சத்யா என்கிற நீதி அந்த ஜுடிஷியல்ல வேலை பார்க்கறவங்க அந்த இருக்கிறவங்க தான் அந்த அவங்க தான் ரெண்டு கோட்டையும் பாக்குறாங்க அதுக்கு தனி கட்டடம் இல்ல இது என்ன அடிப்படையில் இருக்குது சட்ட சட்டமாகத்தான் இருக்குது சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே அரசு மெத்தனமாக இருக்கிறது என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முன்னாடி எப்படின்னா அடிச்சா முடிச்சா திட்டுவான் சாதியை சொல்லி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை விட இப்போ நடக்கிறது புரூட்டலான விஷயங்கள் நடக்குது சாதியானவ வெறி படுகொலைகள் நடக்குது ஒன்றும் இல்லைங்க இந்த கோகுல்ராஜ் வழக்குக்கு நீதிபதிகள் போறது சரியா தப்பான்றது அடுத்தது அதுக்குள்ள விவாதம் இருக்கு ஆனா நீதிபதிகளே போக முடியுது அதுல போய் விவாதிக்கிறாங்க ஆராயிறாங்க ஆணையம் போல ஆணையத்தை தடுப்பது ஆட்சியாளர்களா ஆணையத்தில் இருப்பவர்கள் யாருக்கு யாருடைய கேள்விக்கு அப்ப நீங்க சுதந்திரமா இயங்கலையா இந்த கேள்வியை நாங்க முன்வைக்க வேண்டுமா வேணாமா சரி நீங்க இது சம்பந்தமா தீர்ப்பதற்கு இதுவரை என்ன செயல் திட்டம் வைத்திருக்கீங்க என்கிற கேள்வியை நாங்க கேட்க முடியும் கடந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த வன்கொடுமைகளை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை அரசு தரணும் அந்த வழக்குகளில் நீதி அரசர்கள் நீதி வழங்கப்பட்ட தீர்ப்புகள் எந்த மாதிரியான தீர்ப்பாக இருக்கு அதில் வழக்காடின வழக்கறிஞர்கள் அதில் சிறப்பு நீதி சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்ட வழக்குகள் எத்தனை சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாத வழக்குகள் எத்தனை என்று நீங்கள் வந்து அதில் வழக்கு தோல்வி அடைஞ்சால் ஏன் அப்பீல் பண்ணல அப்பீல் பண்ணால் அதுக்கு என்ன காரணம் மேல்முறையீட்டுக்கு போவாததுக்கு என்ன காரணம் அதை கேட்கணும் அதில் யாருடைய தலையீடு இருந்துச்சு பொருளாதார தலையீடா அரசியல் தலையீடா சாதிய தலையீடா அதிகார தலையீடா அரசியல் கட்சியினுடைய தலையீடா யாருடைய தலையீடு இருந்துச்சு ஏன் மௌனம் காக்கிறீர்கள் இதுவரைக்கும் வேங்கவேல் பிரச்சனைக்கு குற்றவாளி கைது செய்யப்படலை அப்போ குற்றவாளி கைது செய்யலனா இந்த குற்றவாளி கைது செய்யப்படலை என்ன எது எது தடையாக இருக்குது அப்போ புலன் விசாரணை செய்வதற்கான உரிய தகுதியோ அல்லது அதற்கான விருப்பமோ இல்லையா இது குறித்து யாரும் பேச சுயசாதி பெருமை பேசக்கூடிய இயக்கங்கள் கூட வாய் வழியாக கூட்டம் சேர்த்து பேசிட்டு போறாங்களே ஒழிய இது குறித்து நான் அதை வச்சு உடப்பேன் இதை உடப்பேன்னு சொல்றவங்க கூட இதற்காக நான் காவல் நிலையத்தை முற்றுகேடுவோம் ஏன் பேச மறுக்கிறாங்க தலைமைச் செயலகத்தை முற்றுகேடுவோம் ஏன் பேச மறுக்கிறாங்க முதல்வர் தான் இதுக்கு காவல்துறை வைத்திருக்கிறார்கள் காவல்துறையில இந்த சிக்கல் நீடிக்க வேண்டும் என்று காவல்துறையில் ஒரு தரப்பு விரும்புகிறது அந்த விரும்புகிறவர்கள் யார் யார் என்று இனம் காண வேண்டிய தேவை ஆற்று இருக்குது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வருக்கு தான் பொறுப்பு இருக்குது எனவே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இது திராவிட மாடல் ஆட்சி என்று ஒவ்வொருவரையும் சொல்றார் இந்த அரசு சொல்லுகிறது இதற்கு முன்னதாக இருந்த இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அது மாதிரி திராவிடம்னு அதிகமாக உச்சரிச்சாரோ இல்லையோ ஆனால் நடவடிக்கை சில விஷயங்கள் சரியா இருந்தாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசின் மேல திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அது பெரியாருடைய சித்தாந்தத்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்துகிற அரசாக இருந்தால் சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்டுவதிலே ஏன் தயக்கம் என்கிற கேள்வி தமிழக மக்கள் முன்வைக்கிறார்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை இன்னைக்கு முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனவே தமிழக அரசு உடனடியாக இது போன்ற வன்கொடுமை சம்பந்தமான பிரச்சனைகளில் உரிய தீர்வை காண வேண்டும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அதுல எந்த விதமான தயவு தாட்சியும் பார்க்க கூடாது சொந்த கட்சிகாரன நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிட்டு 12 நாள்ல வெளில வரணும் அப்ப இந்த வழக்கோட தன்மையை பார்த்துங்க இதே கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்டு அந்த முருகன்
சத்யா ராஜி மூணு பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. பிசி தரப்புக்கும் எஸ்சி தரப்புக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பால் வாங்க போறான் பையன், பால் பூத்துக்கு போயிட்டு வரப்ப தகராறு நடக்குது சின்ன பிரச்சனைக்குல, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இன்னைக்கு ரெண்டு தரப்புல எஃப்ஐஆர். ஆனா எஸ்சி தரப்புல திருநாட்சன் வரைக்கும் போட்டு அடுக்க செக்ஷனை போட்டு உள்ள வச்சுட்டாங்க. இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. ஆனா எதிர்த்தரப்புல ரெண்டு பேரை கைது பண்ணிட்டு அப்படியே வழக்கு நிக்குது. எனவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சேல பிரச்சனை இல்லை, ராஜேந்திரப்பட்டினம், விருத்தாச்சலம், தேனி கலவரம், எனவே அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகிற மாதிரியே இருக்குது. எனவே தமிழக அரசு காவல்துறை உடனடியாக சட்ட ஒழுங்கை முறையாக பராமரிப்பதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு, ஒன்று மதமும் சாதியும். அந்த வகையில் சாதி மிக அழுத்தமானது, கோரமானது, வன்மமானது, வக்கரமானது, அது வெறி பிடித்தது. அந்த வெறியை அடக்குவதற்கு, அந்த மதத்தை அடக்குவதற்கு அரசு தம்முடைய இரும்பு கரம் கொண்டு இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை.